அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜனவரி 11 நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த ஜனவரி 11 என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவின் இரண்டாவது பிரதமராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுடைய நினைவு தினம். 1966 ஜனவரி 11 நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய 1964 நேரு அவர்களுடைய மறைவிற்கு பிறகு இவர் இரண்டாவது பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் தெரிவு செய்யப்படும் வரை குல்சாரிலால் நந்தா அவர்கள் இடைக்கால பிரதமராக இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. லால் பகதூர் சாஸ்திரி என்று நாம் சொல்லும்போது இவர் வந்து ஒரு சிறு வயதிலிருந்து ஏழ்மை நிலையில் வாழ்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தான் அதாவது வந்து நதிக்கரையை தாண்டி போய் படிப்பதற்கு பணமில்லாமல் நீந்தி போய் படித்தவர் நம்முடைய லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள். மிஸ்ராஜி என்ற மிகச்சிறந்த ஆசிரியர் இவருக்கு கிடைத்தார். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காந்தி அடிகளுடைய அந்த கொள்கையால் ஈர்க்கப்பட்டு ஒத்துழையாமை இயக்கத்தில் இவர் பங்கு பெற ஆரம்பித்தார். அதை வந்து அவருடைய ஆசிரியர் மிஸ்ராஜ் அவர்களும் அவருடைய மாமா அவர்களும் வந்து விரும்பவே இல்லை. தன்னுடைய தாயினுடைய ஆசீர்வாதத்தால் தொடர்ந்து இந்த காந்தியடிகளுடைய அறப்போராட்டங்களில் வந்து லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் கலந்து கொண்டார். காலையில் கல்லூரிக்கு செல்வார், மாலையில் காதி விற்பனையை செய்வார். இப்படி அவர் செய்து கொண்டிருந்தார். இவருடைய கல்யாணம் திருமணத்தின் போது என்ன பார்த்தீங்க அப்படின்னா வரதட்சணையாக இவர் வந்து கதராடை ராட்டையை மட்டும்தான் வாங்கி கொண்டார். அதன் பிறகு இவர் வந்து நிறைய இந்த போராட்டங்களில் கலந்து கொண்டதின் விளைவாக சிறைக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. நிறைய நாட்கள் சிறையிலேயே கழிக்க வேண்டிய சூழலும் இவருக்கு உருவானது. இதனால் தன்னுடைய மனைவியை கூட இவரால் கவனிக்க இயலாத சூழல் ஏற்பட்டது. தன்னுடைய மகளுக்கு உடல்நிலை சரியில்லாதனால் இவர் வந்து பரோலில் வெளியே வரார். பரோலில் வெளியே வந்தது பிறகும் தன்னுடைய மகளுக்கு மருந்து மாத்திரைகளை வாங்கி கொடுக்கக்கூடிய வசதி இல்லாமல் தன் மகளையே வந்து இழந்தவர் தான் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள். லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் வந்து போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது தான் என்ன பண்ணுற அப்படின்னா பெண் நடத்துனர்களை வந்து இவர் உருவாக்குறாருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்தானம் கமிட்டி, ஊழல் தடுப்புக்காக வந்து சந்தானம் கமிட்டிங்கிற அமைப்பை வந்து உருவாக்கினார். அரியலூரில் ஏற்பட்ட அந்த ரயில் விபத்துக்கு பொறுப்பேற்று தன்னுடைய அமைச்சர் பதவியவே அவர் வந்து ராஜினாமா செய்து கொண்டவர் மிக முதல் அமைச்சர் என்று சொன்னால் அது லால் பகதூர் சாஸ்திரி அவர்களையே சாரும். லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் வந்து அமைச்சர் பதவியை வந்து விலகினதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அவங்க மனைவிக்கிட்ட அப்படின்னா, உணவில் பருப்பையும் காய்கறியையும் வந்து இனிமேல் நீ குறைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. அது மட்டுமல்ல, அமைச்சர் பதவியிலேருந்து விலகினதுக்கு அப்புறம் வந்து அவர் தன்னுடைய இரவில் முழுவதும் இருட்டிலேயே வாழ கற்றுக்கொண்டவர் என்பது தான் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுடைய வாழ்க்கை பயணங்க. நினச்சி பாருங்க, எப்படி வந்து அந்த ஒரு ஏழ்மை நிலையை அந்த சூழலை வந்து அவர் கையாண்டிருக்கிறார் என்பது இன்றைய இளைஞர்கள் அனைவரும் நாம் அதை தெரிஞ்சுக்கணுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள்ட்ட அவர் நண்பர் வந்து ஒரு 50 ரூபா காசு கேட்குறார். அப்போ 50 ரூபா காசு கேட்கும்போது அந்த காசு வந்து அவர் இல்லைன்னு சொல்கிறார். உடனே அவரோட மனைவி என்ன பண்ணுறார், இந்த காசு இருக்குன்னு சொல்லி அந்த காசை நீட்டுறாரு. அப்போ நீட்டின உடனே இந்த பணம் எப்படி இருக்குது அப்படின்னு யோசிக்கும்போது கட்சி பணிகளுக்காக செலவு செய்த போக மீதி இருந்த பணம். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, கூடுதல் சம்பளத்தையே குறைத்து கொள்கிறாருங்க. இப்படி வாழ்ந்தவருங்க நம்முடைய லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள். அதே மாதிரி காஷ்மீர் பிரச்சனைக்காக நேரு அவர்கள் வந்து இவர் அங்கே அனுப்பும்போது அங்கே குளிர் தாங்காமல் உடனே நேரு அவர்களுடைய சொட்டரையே அவர் தையல்காரர் வந்து அவருக்கு தச்சு கொடுத்தாருங்க. இவருடைய நடவடிக்கைகள் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் இராணுவம் வந்து ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் போதே பாகிஸ்தான் வந்து காஷ்மீருக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சிட்டாங்கங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்தியாவில் கூடிய இராணுவத்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னா மேற்கு பாகிஸ்தானுக்குள்ளே அனுப்பி லாகூர் வரை அவங்க முன்னேறி செல்லும்போது பாகிஸ்தான் சரணடைஞ்சிச்சுங்க. இப்படி பல்வேறு செயல்பாடுகளை வந்து இவர் மேற்கொண்டார். இவர் வந்து 2 ஆண்டுகளுக்குள்ளே பிரதமராக இருந்தக்கூடிய 2 ஆண்டுகளுக்குள்ளேயே சோவியத் ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோவியத் ஒன்றியத்தில் தாஷ்கண்ட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட உச்சி மாநாட்டுக்காக செல்கிறார். அந்த கையெழுத்திட்ட சிறிது காலத்திலேயே அவர் என்ன பண்ணிடுற அப்படின்னா காலமாயிடுறாருங்க. அந்த ஏழ்மை நிலையையும் ஏழை மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு உன்னத தலைவராக வாழ்ந்தவரும் தான் நம்முடைய லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள். அவருடைய நினைவு தினம் இந்த ஜனவரி 11 நாள். அதன் பிறகு இந்த ஜனவரி 11 வேறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடிக்காத்த குமரன், திருப்பூர் குமரன் அவர்களுடைய நினைவு தினமும் இந்த ஜனவரி 11 நாள் தான். கொடிக்காத்த குமரன் என்று
சொல்லும்போது இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காந்தியடிகளின் கொள்கையால் இவர் ஈர்க்கப்பட்டு ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம் என்று பல்வேறு போராட்டங்களில் காந்தியடிகள் அறிவிக்கக்கூடிய அனைத்து போராட்டங்களிலும் பங்கெடுத்தவர் திருப்பூர் குமரன் அவர்கள். இவர் ஒரு ஏழ்மை சூழ்நிலையில் வந்து அவங்க குடும்பம் இருந்தது. அவங்க அப்பா தச்சு கொடுக்கக்கூடிய அந்த துணியை எடுத்துகிட்டு திருப்பூர் வரைக்கும் நடந்து சென்று அந்த துணியை வித்துட்டு வருவார். அதுக்கப்புறம் தானே வந்து தறி நெய்து துணியையும் வந்து அவர் உருவாக்கினார். இப்படி இருந்தாலும் அவருடைய குடும்பம் வந்து ஏழ்மை நிலையிலேயே இருந்தது. தன்னுடைய 19 வயதில் வந்து அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் ராமாயி என்பவர் வந்து திருமணம் செய்து கொள்கிறார். 1932 ஜனவரி 10 வந்து சட்ட மறுப்பு இயக்கத்துக்கு எதிராக அந்த ஒரு போராட்டத்தை, அறவழி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் போது ஆங்கிலேயர்களால் வந்து இவர் தாக்கப்படுகிறார். அப்போ தாக்கப்பட்டு அடித்து கீழே விழுந்த பிறகும் தன் கையில் இருந்தக்கூடிய நம்முடைய தேசிய கொடியை வானோக்கி உயர்த்தி பிடித்தவர் தான் நம்ம கொடிக்காத்த குமரன். அதனால்தான் அவர் திருப்பூர் குமரன் என்பவர் கொடிக்காத்த குமரன் என்று மக்களால் அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகிறார். இவருடைய நினைவாக வந்து அந்த தபால் தலையையும் வெளியிட்டிருக்கிறது. திருப்பூரில் வந்து திருப்பூர் குமரன் நினைவகமும் தமிழ்நாடு அரசின் சார்பாக அமைக்கப்பட்டுள்ளதுங்க. இப்படி மிகச்சிறந்த ஒரு விடுதலை போராட்ட வீரர் திருப்பூர் குமரன் அவர்களுடைய நினைவு தினம் இந்த ஜனவரி 11 நாள். மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.